இன்னைக்கு பொரி உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. பொரி வந்து 200 கிராம், அதுக்கப்புறம் வந்து வெல்லம் வந்து 300 கிராம் நான் எடுத்திருக்கேன். நெய் இது வந்து தேங்காய் எண்ணெய் வந்து 3 டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் நான். இது வந்து இப்போ ஆயுத பூஜையில் வந்து மிச்சப்படுற பொரி வந்து இந்த மாதிரி பொரி உருண்டை அந்த மாதிரி பிடிப்பாங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், செஞ்சு பாருங்கள். அதை இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் இல்லை பேனில் நீங்கள் வெள்ளத்தை போட்டு ஒரு 1/4 கிளாஸ் வெள்ளம் ஒரு 3 பங்கு இருந்த 1 பங்கு இருந்ததுன்னா அந்த 1/4 கிளாஸ் வந்து தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா வெள்ளத்தை வந்து நல்லா பாகு காய்ச்சிக்கணும், நல்லா கம்பி பதத்துக்கு இருக்கணும். அது உங்களுக்கு கலர் வேணும்னா கலர் போட்டுக்கோங்க, வேணான்னா வேணான்னு விட்டுருங்க. நீங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வெள்ளம் கொதிச்சு வருது. இப்போ நல்லா கொதிச்சு நீங்கள் பாருங்கள் இப்படி நல்லா வந்துட்டுருக்கா. இது வந்துடுச்சு, இப்போ கம்பி பாத்துக்கு வந்துடுச்சு. இது எப்படி கம்பி பாத்தில் வருதான்னு பார்க்கணுன்னா தண்ணியில் நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வரும். அதுதான் இப்போ பாருங்கள் பொரி ஒரு பவுலில் போட்டு அந்த வெள்ளப்பாகை வந்து அதில் நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிளறிக்கலாம், நல்லா ரெண்டு சைடும் நல்லா கிளறிட்டு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா கையில் அப்பிக்கணும். ரெண்டு கையில் நல்லா தேங்காய் எண்ணெய் நல்லா ஃபுல்லாக அப்பிட்டு பொரியை வந்து எடுத்து பிடிச்சி இங்கே பாருங்கள் நல்லா அழுத்தி பிடிக்கணும். நம்ம லட்டு பிடிக்கிற மாதிரி நல்லா அழுத்தி பிடிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா பொரி உருண்டை நல்லா பாருங்கள் உடையாமல் வந்திருக்கு. இப்போ வந்து பொரி உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும், செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.